சென்னை விஆர் மாலில் நடத்தப்பட்ட போதை பார்ட்டியில் அதிக அளவில் போதைப் பொருட்கள் எடுத்துக்கொண்டதாக 21 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய விஆர் என்ற மாலை நேற்று இரவு அனுமதியின்றி நடத்தப்பட்ட மது போதை விருந்தில் கலந்து கொண்ட பலரும், இதில் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் விஆர் மாலில் நடத்தப்பட்ட இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக போதை விருந்து மற்றும் தொடர்பாக நடத்தப்பட்ட மது விருந்து நிகழ்வில் கலந்து கொண்ட 21 வயதான பிரவீன் என்ற இளைஞர் ஒருவர் சற்று முன்னதாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சென்னை என்ற தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட 4வது தளத்தில் கிரேட் இந்தியன் கேதரிங் என்ற நிகழ்ச்சியில் மது விருந்து கலந்து கொண்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் அதிக அளவு போதை மற்றும் மதுபானங்களை அங்கு இருந்ததாகவும், இது தொடர்பாக திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அண்ணாநகர் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு மது விருந்து நடந்த நிகழ்ச்சியில் சென்று ஆய்வு செய்த போது எந்தவித முன் அறிவிப்பும் முன் அனுமதியும் பெறாமல் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த நிலையில் அதிக அளவில் பிரவீன் என்ற நபர், சென்னை மதுரவாயன் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்ற நபர், இது அதிக அளவில் போதைப் பொருட்களை உட்கொண்டதாக நேற்று இரவு 11 மணி அளவில் அவர் உடல் மோசமடைந்து திடீரென அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை சுமார் 9 மணி அளவில் சிகிச்சை மருத்துவ சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்த பிரவீன் என்பவர் எந்தவித சிகிச்சை பானையின்றியும் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்க தகவலின் அடிப்படையில் அதிக அளவில் போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டதாகவே இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விஆர் மாலில் நடத்தப்பட்ட மது விருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரும் நேற்று காவல்துறையினரால் உள்ளே சென்று அனுமதிக்க ஆய்வு செய்த போது சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அது எந்தவித அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதிக அளவில் போதைப் பொருட்களை உட்கொண்டிருந்த தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 21 வயதான பிரவீன் என்பவர் இன்று காலை இழந்திருக்கக்கூடிய நிலையில், இது தொடர்பாக திருமங்கலம் போலீசார் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டுள்ளதில் வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த மது விருந்தில் கலந்து கொண்டவர்களிடம் திருமங்கலம் காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதே போன்று கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த ஒரு மது விருந்தில் இது போன்ற கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக தாம்பரம் காவல் ஆணையர் நடத்திய திடீர் சோதனையில் பலர் கைது செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்வை அடுத்து இது போன்ற வார இறுதி நாட்களில் சென்னை மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் இது போன்ற மது விருந்துகள் நடப்பதும் தொடர் வாடிக்கையாகி வரக்கூடிய நிலையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTH ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.